வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுடைய தமிழ் மகனின் அகரமுதல சேனல்லேருந்து பேசுகிறோம். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரீவியஸாக நம்ம என்னென்ன பார்த்தோம்னு தெரியும், சோலர்ஸோட எம்பையர்ஸ் ஃபுல்லாகவே பார்த்துருப்போம், அதோட கால பண்பாடு தான் பார்த்துருப்போம். இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பல்லவ கால பண்பாடுன்னு செஷன் வந்து பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பல்லவ கால பண்பாடு, பல்லவர் காலத்தில் வந்து என்னென்ன நடந்தது, அவங்களோட ஆட்சி முறை, இசைக்கலை, கட்டடக்கலை, அதை பற்றி நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ இந்த செஷனில் ஃபர்ஸ்ட் செஷனில் என்ன பார்க்க போகிறோம்னா, பல்லவர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பேரரசு அந்த மண்டலம் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். பல்லவர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பேரரசு வந்து பல்லவ கால பேரரசு வந்து எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ராஷ்டிரங்கள் அப்படின்னா மண்டலங்கள்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இதை வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்டிரர் அப்படின்னு ஆளுநர் வந்து இந்த ராஷ்டிரங்கள் இந்த மண்டலத்தை வந்து பாதுகாப்பார், அதாவது மண்டலத்தை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுவார், மெயின்டைன் பண்ணுவார். அடுத்தது வந்து ராஷ்டிரங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கோட்டங்கள் அப்படின்னா வளநாடு. அப்போ பல்லவர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 24 கோட்டங்கள் இருந்தது. அடுத்து கோட்டங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நாடு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டார் வந்து ஆட்சி பண்ணுவாங்க. அடுத்து ஊர் வந்து பார்த்தீங்கன்னா ஊரார் வந்து ஆட்சி பண்ணுவாங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிற்றூர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிராமம், இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிறிய கிராமத்தை வந்து இது பண்ணுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ராஷ்டிரங்கள் கீழே வந்து கோட்டங்களுக்கு நேம் வந்து வளநாடுன்னு சொல்லுவாங்க. பல்லவர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 24 கோட்டங்கள் இருந்தது. கோட்டங்கள் கீழே வந்து நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. நாடு வந்து யார் வந்து ஆட்சி பண்ணுவாங்க, நாட்டார் ஆட்சி பண்ணுவாங்க. அதேமாரி ஊர் வந்து ஊரார் பண்ணுவாங்க. ஊராருங்கிற அதிகாரிகள் வந்து இது மேனேஜ் பண்ணுவாங்க. ஊராருக்கு ஊர் கீழே வந்து சிற்றூர் இருக்கும். இதுதான் இதோட ஆர்டர், ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து இம்பார்ட்டன்ட். நாட்டாரின் முக்கிய பணி என்னவா இருந்ததுன்னா, மன்னர் வந்து என்ன ஆணைகளை அறிவிக்கிறாங்களோ பொதுமக்களுக்குன்னு அறிவிப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிராமத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தகவல் வந்து மக்களுக்கு தெரிவிக்கணும்னு என்ன பண்ணுவோம், அதுக்கு ஒரு நபரை வச்சிருப்பாங்க. அந்த நபர் தான் வந்து ஊர் மக்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து தகவல்கள் வந்து சொல்லுவாங்க. அதுதான் வந்து நாட்டாரோட முக்கிய பணியாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆணை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, அரை ஓலைன்னு சொல்லுவாங்க. அந்த ஆணை வந்து அரைவாலை, அந்த அரைவாலை மூலியமாக தான் மக்களுக்கு வந்து தெரிவிப்பாங்க. நாட்டார் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நாட்டார் வந்து பார்த்தீங்கன்னா நாடுங்கிற என்ற அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டாரோட ஆட்சி பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். இதோட முக்கிய பணி என்னென்னா, மன்னர் கொடுக்குற தகவல் வந்து பொதுமக்களுக்கு தெரிவிக்கணும். அது வந்து எந்த ஓலை மூலியமாக, அரைவாலைன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அறம் கூறும் மையங்கள் வந்து அதிகமாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் ஹெட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதிகரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் வந்து ஹெட்டாக இருப்பார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரண போஷகர் அப்படிங்கிறவங்க எல்லாமே இருப்பாங்க. இது வந்து இதுக்கு நீதி வழங்கும் இடம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகார மண்டபம்னு சொல்லுவாங்க. அறங்கூறும் மையங்கள் அப்படின்னா என்னன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அறங்கூறும் மையங்கள் அப்படின்னா என்னன்னா பட்டிமன்றங்கள் அப்படின்னு அந்த காலத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பல்லவர் கால பீரியடில் இருந்திருக்கு. அறங்கூறும் மையங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹெட்டு யாருன்னா அதிகாரணங்கள்னு சொல்லுவாங்க, அதோட தலைவர். அதோட நீதி வழங்கும் இடம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகார மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தலைமை நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா தர்மாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. தலைமை நீதிமன்றத்துக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா தர்மாசனம்னு சொல்லுவாங்க. அபராதங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அபராதங்கள் ஏதாவது திருட்டு வழக்கு இல்லை ஏதாவது மக்கள்கிட்டருந்து வழிபறி பண்ணது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அபராதம் வழக்குன்னு சொல்லுவாங்க. அபராதங்கள் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா காசக்குடி செப்பு பட்டயத்தில் வந்து எழுதியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் நந்திவர்மன் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அபராதங்கள் என்னென்ன பண்ணியிருக்காங்க, எந்தெந்த திருட்டு வழக்கில் என்னென்ன இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செப்பு பட்டியம் சொல்லுது. எந்த செப்பு பட்டியம்னா காசக்குடி செப்பு பட்டியம். யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் நந்திவர்மன் காலத்தில் வந்து காசக்குடி செப்பு பட்டியத்தில் வந்து அபராதங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. என்னென்ன அபராதம் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மேல்நிலை நீதிமன்றம், கீழ்நிலை நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேல்நிலை நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா கர்ண தண்டம்னு சொல்லுவாங்க. கீழ்நிலை நீதிமன்றம் வந்து அதிகரண தண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பல்வாசில் பார்த்தீங்கன்னா ஐவகை படைகள் இருந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன படைகள்னா யானை படை, குதிரைப்படை, காலாட்படை, தேர்ப்படை, கடற்படை. இந்த அஞ்சு வகை படைகள் வந்து பார்த்தீங்கன்னா பல்வர் காலத்தில் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கடுத்து கூரம் பட்டயம், இது வந்து இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்காங்க. இந்த கூரம் பட்டயம் வந்து என்னன்னு சொல்லுதுன்னா முதலாம் பரமேசுவர்மன் அவரோட பற்றி வந்து படை வலிமை, போர் முறை, இதை பற்றின வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த கூரம் பட்டயத்தில் சொல்லுது. கூரம் பட்டம், அதாவது கூரம் பட்டயம் வந்து யாரை பற்றி வந்து சொல்லுது, எந்த பல்வாசு பற்றி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா முதலாம் பரமேஸ்வர்மன் பார்த்தீங்கன்னா படை வலிமை, போர் உரிமை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் பட்டயம். வேலூர் பட்டயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே தான் கூரம் பட்டயம் தான் வேலூர் பட்டயம்னு சொல்கிறாங்க. இது வந்து போர்க்கருவிகள் எல்லாமே இருந்ததுக்கான இதெல்லாமே வேலூர் பட்டயத்தில் வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராஜசிம்மன் பல்லவ மன்னன் வந்து பார்த்தீங்கன்னா லட்சத்தீவை வென்றார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாகவே ராஜசிம்மன் பல்லவ மன்னன் வந்து பார்த்தீங்கன்னா லட்சத்தீவை வென்ற செய்தி வந்து சொல்லியிருக்காங்க. லட்சத்தீவை வென்ற மன்னன் யாருன்னு கேட்டால் நம்ம ராஜசிம்மன் சொல்லணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மன் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்மன் பார்த்தீங்கன்னா இலங்கையை சேர்ந்தவன். இவரும் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் நரசிம்மன் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள், சமகாலத்தவர்கள்னு சொல்லியிருக்காங்க. இதோட இந்த செஷன் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட், நான் சொன்ன தகவல் வந்து உங்களுக்கு ஏதாவது தவறுன்னு தோணுச்சுன்னா எங்ககிட்ட கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் திருத்திக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. உங்களுக்கு அடுத்த செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவ கால பண்பாடு பற்றி பார்க்கலாம் நெக்ஸ்ட் ரெண்டாவது செஷனில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.